அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 11 GB வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது சொன்ன உடனே வந்து இது ஒரு ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு கணிப்புக்கு வந்திருப்பீங்க. பட் இது ஃபேக் வீடியோ கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 11 GB யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வோடஃபோனில் ரீசார்ஜ் ட்ரிக் வந்து இதில் போட போகிறேன். ஸோ ரீசார்ஜில் என்ன ட்ரிக் இருக்குது, அதே போல் வந்து எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வோடஃபோன் யூஸருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு இதே போல் வேறு யூஸருக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். இது எப்படி வந்து ஒரு நாளைக்கு 11 GB வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைல் இது, என்னோட மொபைலோட ஹோம் ஸ்க்ரீன் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோனோட ஆப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணி நான் லைவாக காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த 11 GB வந்து என்னோட இதில் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி காரணமாக என்னோடய மொபைல் நம்பர் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். பார்த்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து 11 GB வந்து 11.9 GB வந்து ஒரு நாளைக்கு இன்றைக்கி மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு என்னோடய ஆப்பில் வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் எப்படி வந்து அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரீசார்ஜ் பிளான் வந்து பார்த்துடலாம். இப்போ வோடஃபோனில் கரண்ட்டில் இருக்கிற பிளானோட டீட்டெயில்ஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப அந்த பிளான் வந்து சேஞ்சஸ் ஏதாவது ஆகியிருக்கலாம். பட் ஆனால் கால்குலேஷன் இது தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ரீசார்ஜ் ப்ரைஸ் வந்து 699 பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கிற பிளான் வந்து 4 GB வந்து 84 டேஸ்க்கு வருது அப்படின்னா, ஸோ 699 / 84 அப்படிங்கிற வந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ கால்குலேட் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8.32 வருது. அதாவது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 8 ரூபா 32 பைசா வந்து செலவு பண்ணுறீங்க இன்டர்நெட்டுக்காக. இந்த மாதிரி வந்து மற்ற பிளான் எல்லாமே வந்து நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆவரேஜ் பண்ணனீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்படி நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறப்ப எந்த பிளான் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, ரேட்டு வந்து லோவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 4 GB வேணுமா இல்லை 1.5 GB வேணுமாங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 4 GB வந்து பர் டேக்கு வந்து 8 ருபீஸ் பிளானும் இருக்குது. அதே போல் வந்து 1.5 GB வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு 8 ருபீஸ் பிளானும் இருக்குது. ஸோ வந்து பர் டேக்கு வந்து 8 ருபீஸ் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் 1.5 GBயும் இருக்குது. அதே பர் டேக்கு வந்து 8 ருபீஸ் செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் 4 GBயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பிளானும் வந்து அந்த வேலிடிட்டி டேஸ்க்கு வந்து ஆவரேஜ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பெஸ்ட் பிளான் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து தெரியும். ஸோ வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட் பிளான் வந்து இப்படி ஈஸியாக வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து அந்த ஒரு நாளைக்கு 11 GB வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு நாளைக்கு 11 GB வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த பிளான், வீக்கெண்டு டேட்டா ரோல் ஓவர் அப்படிங்கிறது பிளான். இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மண்டே வந்து 1.5 GB வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் 0.5 GB தான் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அன்யூஸ்டு ஜிபி 1 GB இருக்கும். ஸோ வந்து மண்டே வந்து அன்யூஸ்டு ஜிபி வந்து 1 GB, அதே போல் வந்து டியூஸ்டே வந்து நீங்கள் 0.5 GB, வெனஸ்டே வந்து 0.5 GB, தேர்ஸ்டே வந்து 1.5 GB நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஃப்ரைடே வந்து 1 GB யூஸ் பண்ணலைன்னா. ஸோ அது எல்லாமே வந்து ஆட் ஆகி சாட்டர்டே சண்டே 2 நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து அது ஆட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களோட வோடஃபோன் ஆப்பில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணாத அந்த டேட்டாஸை வந்து வீக்லி சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் உங்களோட யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ரீசார்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் போய்க்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீசார்ஜுக்கு மேலேயும் வந்து வீக்கெண்ட் டேட்டா ரோல் ஓவர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கிற பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணனீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்கள் என்னென்ன டேட்டா யூஸ் பண்ணியோ அது எல்லா டேட்டாவும் வந்து சாட்டர்டே சண்டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த ஒரு நாளைக்கு 11 GB யூஸ் பண்ணுற ட்ரிக். ஸோ நார்மலாக 699 அப்படிங்கிற பிளான் இருக்குது, 599 அப்படிங்கிற பிளான் இருக்குது. இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே வந்து அந்த மாதிரி வந்து ஆகாது. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வேலிடிட்டிலாம் போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு டேட்டா ரோல் ஓவர் ஆகாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஜிபி கொடுத்துருக்காங்களோ அந்த ஜிபி வந்து அந்த டேஸ்குள்ளார் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ வீக்கெண்டு டேட்டா ரோல் ஓவர் அப்படிங்கிற இந்த மாதிரி கொடுத்துருக்கிற இந்த ஆஃபர் மட்டும்தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து எது நீங்கள் அன்யூஸ்டு டேட்டா இருக்கோ அது வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டே யூஸ் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இது ஒரு ட்ரிக்கே கிடையாது. ஒருவேளை தெரியாதவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ட்ரிக்குன்னு சொல்லலாம்.
ஸோ இப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா தெரியல அப்படின்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிய விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வேறு நெட்வொர்க்குக்கு உங்களுக்கு வீடியோ விருப்பப்பட்டீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம், பை.